chicken kuri paniyaram makkalukku avlova theriyala yaarukume theriyadadala vandu enakku oru kovam vandu samuga valaiyathula vandu oru post potten So hello and welcome back to Idris Explores. இனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில ஒரு ரொம்ப யூனிக்கான ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். ஏன் பாத்தீங்கன்னா சென்னையோட ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஷாப். சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், பிரியாணி, லஞ்சுக்கு சாப்பாடு எல்லாம் இங்க வித்திருக்காங்க. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒரு சில நாட்களா நடத்தி இருக்காங்க. ஆக்சுவலா ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு மீம் மூலமா இது ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலி அது முன்னாலே எனக்கு இந்த கடையை தெரியும். ஏன் பாத்தீங்கன்னா பக்கோடா பாய்ஸ் நியா சோ நம்ம யூடியூபர் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால கவர் பண்ணிருந்தாங்க இந்த கடை. அப்பவே நான் வரலாம் பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கல சரியா. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா மீம்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. சோ கண்டிப்பா வந்து இங்க சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து பயங்கர க்ரௌடா இருந்துச்சு. இந்த வாரம் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா பாக்கும்போது ஒரு லைக் 2-3 பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க வந்து இந்த அக்காவை. சோ ஆக்சுவலி பக்கோடா பாய்ஸ் நியாஸ் இவர் தான் மெயினா வந்து இந்த ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப மாசம் ஆச்சு. சோ இவர் தான் மெயினா இந்த கடை கவர் பண்ணிருந்தாரு. தேங்க் யூ. சோ அப்போ வரலாம் பார்த்தே, பட் அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. சோ அப்போ வந்து அவங்க ஸ்நாக்ஸ் தானே போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யூ கேன் கெட் எ பிரியாணி ஆல்சோ ஹியர். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வாங்கிக்கோ. லஞ்ச் டைம் இப்போ ஆக்சுவலாக வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. வெஜ்ல பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க நீங்களே சொல்லுங்க கொஞ்சம். மீன் பேக்கர் அண்ட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்க்க சிக்கனோட வெஜ் பிரியாணி சும்மா இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி, இதில் ஒரு பீஸ் போட்டு நீங்கள் வெஜ் ட்ரை பண்ணீங்கன்னா நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலான டிஷ். எஸ் தட் இஸ் சிக்கன் 65 பொட்டேட்டோ லைட்டா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் ஆகுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு வீட்டுல வந்து செய்யற மாதிரி இருக்கு, வீட்டுல செய்யற பிரியாணி மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து 50 ரூபீஸ் இது, இது 30 ரூபா. நான் இது ட்ரை பண்ண லைட்டா மீல் மேக்கரோட இருக்கலாம். இது வந்து சோயா சங்கா. அதான் சிக்கன் பிரியாணி, சிக்கனோட ஃப்ளேவரோட கொஞ்சம் பிரியாணி நல்லா இருக்கும். இது வந்து ஒரு வெஜ் பிரியாணி வீட்டுல செஞ்ச மாதிரி இருக்கு. சோ இட்ஸ் வெரி குட். இது சட்டில் பிரியாணி, ரொம்ப நாட் ஹெவி மசாலா, ரொம்ப மசாலா போட்டு திணிக்காம சிம்பிளி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 சாப்பிட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நல்ல ஒரு போன்லெஸ் பீஸ் மாட்டிருக்கு. ஐ லைக் போன்லெஸ் பீஸ். ஸோ இதுதான் நான் சாப்பிட போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி பெப்பர் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் லேயர் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஒரு தின் ஃப்ரை தான் சிக்கன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓ நல்லா இருக்கு, அரோமேட்டிக்காக இருக்கு. அதனால நல்லா இருக்குது. சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா டெண்டராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா லைக் ஃப்ரைடு இல்லாமல் ரொம்ப தின் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது, சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ஃபீல் பண்ண முடியுது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழி பணியாரமா, குழி பணியாரம், ஆ குழி பணியாரம் இருக்குது. கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் குன்னி குன்னியா குழி பணியாரம், குழி பணியாரம், குழி பணியாரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பிளேட்ல 5 பீசஸ் ஆகும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து லைட்டாக உடைஞ்சிருக்கு. நம்ம இந்த பீஸ் எடுத்துக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க ப்ரோ. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃப்டு, யூஸ்வலாக நம்ம சாதா குழி பணியாரம் சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம சூடாக இருக்குது, சாப்பிடலாமா இது? சியர்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்கன் போட்டிருக்காங்க, மசாலா ஒரு கிரேவி சிக்கன் மாதிரி இருக்கு. சட்னியோட ட்ரை பண்ணலாம். கோகனட் சட்னி அண்ட் பணியாரம், சிக்கன் குழி பணியாரம். நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், பாதியே சொல்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. சட்னி சிக்கனும் பார்த்தீங்கன்னா மசாலா மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் பீசஸ் ஆஃப் சிக்கன்னா போட்டு தந்துருக்காங்க உள்ள. செம்ம ஒர்த். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். ஸோ செம்ம அஃபோர்டபுள். சிக்கன் குழி பணியாரம் பார்த்துருக்கீங்க? நான் வந்து சிக்கன் கேள்விப்பட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் சாக்லேட் மோமோஸ் சொன்னோம், நம்ம சாக்லேட் மோமோ ட்ரை பண்ணுவோம். நீங்க ஏதாவது ஸ்வீட்டாக முடிக்கணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு போக முடியும். அக்கா சொல்லிட்டுமா? ஆ சாக்லேட் மோமோ அக்கா. ஸோ கைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் மோமோஸ் வாங்கியிருக்கோம். ஸோ உள்ளே கூட சாக்லேட்டு, வெளியும் சாக்லேட் போட்டிருக்காங்களா? உள்ளே வந்து ஒரிஜினல் சாக்லேட்டே இருக்கு. அப்படியா, சூடாக இருக்குது. இப்போ தான் ஸ்டீம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க இவங்க மோமோஸ். தூக்கவும் இல்லை, ஆ செம்ம சூடாக இருக்குது. வாவ், இங்கே உள்ளே பாருங்கள் கைஸ் சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு உள்ளே. ஆக்சுவலாக ஒரிஜினல் சாக்லேட்டு உள்ளே போகிறேன். அப்படியா? ம், வாவ், செக் அவுட் தி சாக்லேட், சூப்பராக இருக்குது மக்களே.
காலையில வந்து மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வெஜ் பிரியாணி 30 ரூபா, சிக்கன் பிரியாணி 50 ரூபா, சிக்கன் 65 இருக்கு, 100 கிராம் வந்து 40 ரூபா. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பானிபூரி, மசாலா பூரி, பிரெட் ஆம்லெட், கிரில் சாண்ட்விச், சாக்லேட் கிரில் சாண்ட்விச், பிரெட் ஜாம் சாண்ட்விச், சாக்லேட் மோமோஸ் இருக்கு, குழிப்பணியாரம், சிக்கன் குழிப்பணியாரம். Thanks for watching. Idris Explores and with Pakoda Boys. Bye bye.